சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மூலம் பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான்கடை கிராம தொழில் முனைவோர் ஜி அனு அவர்கள் தரும் யோசனைகள். நான் வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில். டீச்சராகட்டு போகணும்னு தான் என்னோடய ஃபஸ்ட்டு எய்மு. ஆனால் வந்து அப்புறம் மேரேஜ் ஆன அப்புறம் குழந்தை அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு குழந்தைய வளர்க்குறது தான் அடுத்தது பெருசுன்னு தோணுச்சு. அதனால் வந்து வேலைக்கு போகிறது விட்டுட்டேன். இருந்தாலும் வீட்டிலேருந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நான் வந்து ஹெல்த் மிக்ஸ், சிறுதானிய ஹெல்த் மிக்ஸ் அது வந்து ஆரம்பித்தேன். என்னென்னா என்னோடய குழந்தை வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவளுக்கு வந்து ஏதாவது சத்தான ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுனாலும் பார்த்து பார்த்து பிள்ளைக்கு வேண்டி தேடி தேடி ஆரம்பித்தேன். அப்படி பிள்ளைக்கு கொடுத்து அப்படி பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த பிறகு எனக்கு வந்து இதே ஒரு பிஸ்னஸாக தொடங்கணும், இந்த மாதிரி வேறையும் பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சத்தான ஐட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வெளியே சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினேன். இதில் என்னென்னா சிறுதானியங்கள் வந்து ரொம்ப சத்தானது. எல்லாருக்குமே சிறுதானியங்கள் வந்து ரொம்ப சத்தானது அப்படின்னு இப்போது இந்த வருஷத்துலேருந்து தான் தெரிய தொடங்குது. இப்போ வந்து இந்த வருஷத்தை வந்து சிறுதானிய ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட். ஆனால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே சிறுதானியம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அப்போவே தேடி தேடி இதில் வந்து மொத்தம் 38 வகையான சிறுதானியங்கள், அப்புறம் பாரம்பரிய அரிசி, மூங்கில் அரிசி, கருப்பு கவுனி அரிசி அப்படியே அந்த மாதிரி 38 வகையான மூலப்பொருட்கள் போட்டு இந்த சத்துமாவு பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சிறுதானியங்கள் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரியலை, ரொம்ப தெரியலை, ஏதோ பேப்பர் நியூஸு அப்புறம் எஃப்எம் ரேடியோ சேனல் அந்த மாதிரி தான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேளாண்மை பல்கலைக்கழகம் அவங்கள அந்த மாதிரி ரிலேட்டடாக அவங்கள தேடி தேடி அவங்கள பற்றி கேட்டதில் அவங்க வந்து உங்கள் மாவட்டத்திலே கன்னியாகுமரியிலே கேவிகே இருக்குது, வேளாண்மை அறிவியல் நிலையம் திருப்பதி சாரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இங்கே வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டதில் வந்து இப்படி இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் இருக்குது, சிறுதானியத்தில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவர் பயிற்சியில் வந்து 3 நாள் வந்து அட்டன் பண்ணேன். அது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப என்னோடய வாழ்க்கையை வந்து மாற்றுறது மாதிரி. என்ன சிறுதானியங்கள் எனக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டு இருந்து. ஆனால் வந்து சிறுதானியங்கள் வச்சு என்னென்ன பண்ணலாம், லட்டு அப்புறம் வந்து நிறைய பலகாரங்கள் அப்படி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப அப்படி ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய பண்ணலாம், நிறைய இருக்குது இந்த ஹெல்த் மிக்ஸ் மட்டும் இல்லை நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து இப்போ என்னென்னா சிறுதானியத்திலே வந்து இந்த லட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து சுத்தமான பொருள், அதாவது ரொம்ப தரமான பொருட்கள் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சு. அதாவது எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சிறுதானியங்கள் சாகுபடி இல்லை, அதனால வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு தேடி தேடி வெளி மாவட்டத்திலேருந்து வாங்கிட்டு இந்த சுத்தமான நாட்டு சர்க்கரை, இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவுமே இல்லை, சுத்தமான நாட்டு சர்க்கரை நெய், சுத்தமான நெய், அக்மார்க் நெய் வாங்கி அப்படி வந்து லட்டு பிடிச்சி எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கேன். ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நான் வந்து பண்ணி கொடுத்துட்டேன், ஆனால் வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு எனக்கு அது சிம்பிளாக தான் தெரிஞ்சது, ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து எல்லாருமே ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க, நீ நல்லா பண்ணுற நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பண்ணி பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் எல்லாருக்கும் கொடுத்தேன், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி அப்புறம் நிறைய ஆர்டர் கொடுக்க தொடங்கினாங்க. அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அது மாதிரி ஸ்கூல் ப்ரோக்ராம், தெரிஞ்சவங்க அவங்களோட ஸ்கூலில் சொல்லி, ஸ்கூலில் வந்து இது இண்டிபெண்டன்ஸ் டே அப்புறம் வந்து குழந்தைகள் தின விழா அந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்படி நிறைய அப்படி சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருக்குது. இந்த அளவு சக்ஸஸ் ஆக நான் உண்மையில நினைக்கலை. அதுவும் இல்லாமல் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலையம் அங்கேயும் வந்து சேல்ஸுக்கு அவங்க வந்து என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே சத்து மாவு அப்புறம் வந்து லட்டு எல்லாம் வந்து சேல்ஸுக்கு வைக்கிறாங்க. அப்புறம் கன்னியாகுமரி சுற்றுச்சூழல் பூங்கா எக்கோ பார்க் அங்கேயும் சேல்ஸுக்கு வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து கவர்மெண்ட் விழாக்கள், அதாவது அரசு விழாக்கள் ஏதாவது நடத்துனாங்கன்னா, இந்த வருஷம் சிறுதானிய ஆண்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே சிறுதானிய உணவுப் பொருட்களை தான் தேடுறாங்க. இப்போது வந்து எங்கே வந்து அரசு விழாக்கள் வச்சாலும்
ஃபஸ்ட்டே ஆர்டர் கொடுத்து இப்போது என்னோடய லட்டு அப்புறம் ஹெல்த் மிக்ஸு எல்லாமே அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட், அவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணுறாங்க. அதே மாதிரி திருப்பதி சேரம் வேளாண் அறிவியல் நிலையம் அங்கே எல்லா ஸ்டாஃபு எல்லாருமே, அதாவது திருப்பதி சாரம் அறிவியல் நிலையம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது, அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இங்கே வந்த பிறகுதான் என்னென்ன இருக்குது எல்லாமே பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஹெல்த் மிக்ஸு அப்புறம் லட்டு எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. வீட்டில் இருந்து குழந்தைங்களையும் பார்த்துட்டு அதுவும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸும் பண்ணணும், பெண்கள் கண்டிப்பாக எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ்னால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக வந்து ஒரு இது தேவை. அதுக்காக வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி வந்து பண்ணலாம், பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், வீட்டையும் பார்த்துக்கலாம், நம்ம எல்லாமே நல்லா இருக்கும். மேலும் விவரங்கள் பெற தொழில் முனைவோர் ஜி அனு அவர்களை 07684891712 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.